இப்போ ஒரு சமூக பார்வையை கூட எடுத்துக்கோங்க ஒரு பொண்ணு அமைச்சிக்கரையில் வந்து இப்போ ரொம்ப சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதனுடைய பின்னாடி கொஞ்சம் போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு ஒரு கிராமத்தில் இருந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா கிராமத்தில் எந்த கிராமத்தில் வேணுனாலும் இந்த ஏரி வேலை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து பெண்களுக்கு வேலை கொடுக்குறாங்க பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து ஆயிரரூபா பெண்களுக்கு கொடுக்குது அதுவும் இல்லாமல் ரெண்டு நேரம் க கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் சாப்பாடு போடுறாங்க யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க புத்தகம் கொடுக்குறாங்க அது இல்லாத ஆயிரரூவா பணம் கொடுக்குறாங்க பஸ்ஸில் போக்குவரத்துக்கு ஃப்ரீயாக வந்து போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இவ்வளவு பண்ணி கூட ஒரு அம்மா தான் பொண்ணை பதிமூணு மாதமாக பார்க்காமே இருந்திருப்பாங்களா என்ன இதுக்கு என்ன காரணம்னு பின்னாடி நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா முன்பணம் முன்பணம் அப்படிங்கிறது அந்த பொண்ணு இங்கே இருந்தாவே அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ஏரி வேலை கொடுக்க மாட்டாங்க அது கவர்மெண்ட் வேலை அதுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஆனால் வந்து காட்டு வேலை காட்டு வேலை வந்து கண்டிப்பாக பதினஞ்சு வயசு பொண்ணுங்க செய்கிறாங்க எங்கள் காட்டுலலாம் வேலை செய்கிறாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மேக்ஸிமம் வந்து முன்னிங்கள் இருபது நாள் வேலை இருந்தால் கூட போதும் அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து ரொம்ப செம்மையாகவே கிராமத்தில் வாழ்ந்துடலாம் ரேஷன் அரிசி இப்போ நல்ல அரிசியாக தான் போடுறாங்க அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது பணமாக லட்சக்கணக்கில் ரெண்டு வருஷத்துக்கு பேசி லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக்க வேண்டியது அந்த பொண்ணை அனுப்பிட வேண்டியது நம்ம தான் பணம் வாங்கிட்டோமே நம்ம தான் பணம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் அடங்குவாங்க அந்த பொண்ணு அடங்கி தான் நடந்தாகணும் இந்த புரோக்கருங்க வந்து குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அங்கே ஒன்றும் பெரிய வேலை இருக்காது அப்படின்னு மட்டும்தான் சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும் அதுவும் பொண்ணு குழந்தை பதினைஞ்சி வயசு பொண்ணு கண்டிப்பாக வயசுக்கு வந்திருக்கும் அதுக்கு மேற்கொண்டும் பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும் அது தெரியுமா தெரியாதா புரோக்கருங்க எது சொன்னாலும் சரி பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு காண்டாக்ட் பேசி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணமும் முன்னாடியே வாங்கிக்குவாங்க அப்போ அப்படி பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறவங்க நல்லா வச்சுருப்பாங்களாங்க நீங்களே சொல்லுங்கள் நல்லா வச்சுருப்பாங்களா லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி பேசி மாதம் மாதம் பணம் கொடுக்க மாட்டாங்க முன்பணமாகவே கொடுத்துருவாங்க அப்பதான் கொடுமை பண்ண முடியும் இதை வந்து தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சிக்காங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த அத்தனை பேரும் இருந்து கூட இப்போ பக்கமாக ரெண்டு பொண்ணுங்க வீடியோ போட்டிருந்தாங்க எந்த காரணத்துக்காகவும் பொண்ணுங்க துபாய்க்கு வேலைக்கு வர வேண்டாம் நாங்கள் ஏதோ தப்பிச்சு வந்து நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறோம் ஆனால் இங்கே வந்து காமௌண்ட் சுவர் போட்டு உள்ளே வந்து உங்களுக்கு என்ன நடந்தாலும் யாரும் கேள்வி கேட்கவோ எதுவுமே உங்களால் தப்பிச்சு வரவோ எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் போன வேணால் வெளியில் போவும் அதனால் தயவு செஞ்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வேலைக்கு வர வேண்டாம்னு அவங்க தெளிவாக போடுறாங்க இந்த மாதிரி பதினஞ்சு வயசு பொண்ணு வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சட்டம் இருக்குது கவர்மெண்ட் இன்னும் என்ன தாங்க பண்ணோம் மாதம் ஆயிரூபா பணம் கொடுக்குது பஸ்ஸில் இலவசமாக பெண்களுக்கு என்ன செய்யணுமோ அது இந்த கவர்மெண்ட் நிச்சயமாக செய்யுது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்போ கூட நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம் நாங்கள் வேலைக்கு தான் அனுப்புவோம் கான்டாக்ட் பேசி அனுப்புவோம் ரெண்டு வருஷத்துக்கு பதிமூணு மாதம்ங்கும் போது அவங்க ரெண்டு வருஷத்துக்கு பேசியிருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு பேசி ஒட்டுக்காக பணம் வாங்கிட்டு அனுப்பும் போது இவங்க ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு தான் பண்ணணும் அவங்க பக்கத்தில் இருந்துக்கு தான் பேச சொல்லுவாங்க நல்லா தான் பார்த்துக்குறாங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் மட்டும்தான் அந்த பொண்ணு சொல்ல முடியும் என்ன அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட யாராவது அனுப்புகிறேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் படித்தவங்க யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா போலீஸில் நீங்களாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்க அதை செய்யுங்க இந்த மாதிரி வந்து படிப்பறிவு இல்லாதவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு எது வேணாலும் பண்ணிடுறாங்க அந்த பணத்தை வாங்கி அவங்க என்ன பவுன் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா நிலம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இருக்காது அந்த அப்பன் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவான் அந்த அம்மா தெல்லவாரியாக செலவு பண்ணிகிட்ருப்பா அவ்வளோதான் நடக்கும் இதை வந்து சொல்கிறது கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும் ஆனால் உண்மை இதுதான் தான் முன்பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களை அனுப்பும் போது நீங்கள் போலீஸில் காட்டி கொடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க